அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். இறைவனுக்கு செய்யப்படும் ஆறுவகை உபச்சாரங்களும் அர்ச்சனையே மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாக இந்து சமயம் சொல்கிறது. அர்ச்சனை என்னும் வார்த்தை சமஸ்கிருத சொல்லான அர்ச்சா என்ற வார்த்தையிலிருந்து தான் தோன்றியது. அர்ச்சா என்ற வார்த்தையின் பொருள் சிலை. கடவுள் சிலையின் முன்பு மந்திரங்களை ஓதுவதால் அது அர்ச்சனை என்றாகிவிடுகிறது. அதாவது, அர்ச்சனை என்பது வேதம் பயின்ற ஒரு நபர் பக்தர்களுக்காக அவர்களின் வேண்டுதலை கடவுளிடம் எடுத்துரைப்பதுதான். மக்கள் செய்யும் பாவத்தை தானே ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக அவர் பிரார்த்திப்பதுதான் அதன் உண்மை. அதனால்தான் கோவிலில் பிரசாதம் வழங்கும் போதும் அர்ச்சனை முடித்த கையோடு கோவிலின் சாமியார் அதை கைப்படாமல் அந்த வேண்டுவோருக்கு அளிப்பதும். பொதுவாக கோவிலுக்கு செல்லும் பக்தி பலர் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயரையும் கூறி அர்ச்சனை செய்வர். இன்னும் சிலர் கடவுளின் பெயரில் அர்ச்சனை செய்வர். ஆனால் கடவுளின் பெயரில் எப்போது அர்ச்சனை செய்ய வேண்டும், நம் பெயரில் எப்போது அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பது குறித்து நம் முன்னோர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். கடவுளை மகிழ்விக்க மந்திரங்களை ஓதி அந்த சமயத்தில் நாம் அவரை மனதில் நிலைநிறுத்தி நம்முடைய குறைகளை அவரிடம் கூறுவதும் அவர் செய்த அனைத்திற்கும் நன்றி தெரிவிப்பதும் தானே அர்ச்சனை செய்வதன் தாத்பரியம். நாம் சில வேண்டுதல்களோடு கோவிலுக்கு செல்லும் சமயங்களில் நமது பெயரில் அர்ச்சனை செய்து அவரிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதுதான் முறை. அதுவே நமது வேண்டுதல்கள் நிறைவேறிய சமயத்தில் கடவுளின் பெயரில் அர்ச்சனை செய்வதாக அமைய வேண்டும். இந்த இரண்டும் தெரிந்து கொண்டால் நீங்கள் அர்ச்சனை செய்வதன் நோக்கமும் அதன் பலனும் உங்களை 100% வந்தடைய வாய்ப்புண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பல முறைகளில் உங்களுக்கு பயன்படும் என நான் நம்புகிறேன். உங்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.